بسم الله الرحمن الرحيم. திருமணம் போன்ற விஷயங்கள்ல இஸ்லாமிய வரம்பை மீறி பெண் வீட்டாரோட போய் இருக்கக்கூடிய செயலை செஞ்சாங்கன்னா அது வழிகேட்டில் சேருமா அல்லது வேற பாவத்தில் சேருமா அப்படின்னு கேட்குறாங்க. அது போக ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நம்பிக்கையில் இருந்த ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு வைங்க, அவர் அந்த அவங்க மத வழக்கப்படி பெண் வீட்டார்கிட்டயே அந்த வீட்டில் போய் இருந்திருந்தார்னு சொன்னால் அவர் அதை எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி வரணுமா என்று கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், வழிகேடு என்பதற்கு நம்ம சமுதாயத்தில் வச்சிருக்கிற அர்த்தம் வேற, அல்லாவிடத்தில் உள்ள அர்த்தம் வேற. நம்ம வழிகேடுனா என்ன வச்சிருக்கிறோம் என்று கேட்டால், அந்த அகீதாவில் கொள்கையில் தப்பாக செஞ்சது தான் வழிகேடு மாதிரியும், செயல்களில் வந்து தப்பாக செஞ்சாது இன்னும் இல்லை வழிகேடு இல்லைங்கிற மாதிரியும் அதிகமான மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். வழிகேடு என்பது ஹிதாயத் அரபுல சொல்வதாக இருந்தால், ஹிதாயத்து என்பதை எல்லா நேர் வழிக்கு சொல்கிறான். ஹிதாயத்னா என்ன, குரான்லையும் சுன்னாவிலையும் இதெல்லாம் இருக்குதோ அதான் ஹிதாயத். அதுக்கு மாற்றமாக உள்ள எல்லாமே தலாலத்து வழிகேடு தான். இந்த வழிகேடுல வந்து தரம் இருக்கிறது, நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போகிற வழிகேடு, கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் தள்ளக்கூடிய வழிகேடு, சின்ன தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய வழிகேடு, பெரிய தண்டனைகளை பெற்றுத்தரக்கூடிய வழிகேடு என்று தண்டனைகளில் வித்தியாசங்கிற வகையில் வழிகேடில் படித்தரம் இருக்கிறது. ஆனால் எல்லாமே வழிகேடு தான், எல்லாமே எதெல்லாம் வந்து குரான் சுன்னாவில் இல்லாத ஒரு கான்செப்டாக இருக்கிறதோ, ஏன்னா ரெண்டு தான் இருக்கு, ஒன்று ஹிதாயத்து இன்னொன்று லலாலத்து. அப்போ ஹிதாயத்து என்றால் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடக்கிறது, லலாலத்து என்றால் அதை மீறுவது. ஒன்றில் மீறினா ஒரு விஷயத்தில் வழிகேடு நடத்தும், ரெண்டில் மீறினா ரெண்டு விஷயத்தில் வழிகேடு நடத்தும், பத்தில் மீறினா பத்தில் வழிகேடு நடத்தும். அப்போ எந்த அளவுக்கு அவங்க மீறி கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் வழிகேட்டில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கொள்கையில் வழிகேட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அது டோட்டலாக வழிகேடு, இல்லாமல் வீணா போயிருமா இல்லையா? நீங்கள் அந்த திருமண விஷயத்தில் வழிகேட்டார்னா அவரை பற்றி நீங்கள் எப்படி சொல்லணும், இந்த விஷயத்தில் நீ வழிகேட்டில் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லணுமே தவிர, ஒட்டுமொத்தமான வழிகேட்டில் இருக்கிறார் என்று அவரை சொல்லக்கூடாதீங்க. அவருடைய ஈமான் அகீதா எல்லாம் தெளிவாக இருக்கும் பொழுது அவரை எந்த ஒரு நன்மை இழந்துட மாட்டார். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சிறுக் வைக்கிற ஒரு காரியத்தை செய்கிறான், இவன் வந்து எந்த அமல் செஞ்சாலும் அவனுடைய கணக்கில் வர வைக்கப்படாது. உலக அசரக்கூல ஹபித்தானும் மாக்கானும் ஏமலும், அவர்கள் இணை கற்பிப்பார்களே ஆனால் அவங்க செஞ்ச நல்லறங்கள்லாம் அழிஞ்சு போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி இருப்பானே ஆனால் அந்த வழிகேடு அது பாரதூரமான வழிகேடு, டோட்டல் ஆலை வழிகேடுன்னு சொல்லணும். அது இல்லாம இந்த மசாயில சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நடைமுறைகள்ல தப்பு செஞ்சான்னு சொன்னா அதுவும் வழிகேடு தான். அதில் மட்டும் வழிகேடு, அந்த ஒரு விஷயத்துல மட்டும் வழிகேட்டு இருக்கிறான் அப்படி சொல்லணுமே தவிர, அவனுடைய தொழுகை கரெக்டா இருந்தா அதை வழிகேட்டு கூடாது, அவனுடைய நோன்பு கரெக்டா இருந்தால் அதுல வழிகேட்டான்னு சொல்லக்கூடாது, அவனுடைய ஜக்காத் விஷயங்கள் அவன் கரெக்டா நடந்தால் அதுல வழிகேட்டு சொல்லக்கூடாது. ஏன் அதெல்லாம் கரெக்டா நடக்கிறான், இந்த விஷயத்தில் மட்டும் வழிகட்டிருக்கிறான்னு சொல்லுங்க. அகீதாவில் வழிகட்டான்னு சொன்னா டோட்டலா வழிகட்டு போயிட்டான், அவனுடைய அமல்கள் நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை, எல்லாமே அமல்லாம் அழிச்சு போனது. இப்படி வேண்டாலும் நீங்க பிரிக்கலாமே தவிர, வழிகேடுங்கிற தப்பான எல்லா செயல்களுமே என்னது, வழிகேடு. வட்டி வாங்கினா வழிகேடு தான், திருடுனா வழிகேடு தான், லாட்டரி சீட் வாங்கினா வழிகேடு தான், சினிமா கூட்டம் நடத்தினா வழிகேடு தான், மதுமானம் இருந்தனா வழிகேடு தான், அது மாதிரி எல்லாமே வழிகேடு என்றுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அந்த செயலில் மாத்திரம் வழிகேடு என்று எடுத்துக்கொள்ளப்படும். நம்பிக்கையில வழிகேடு வந்து விட்டது என்று சொன்னால் டோட்டலா ஆளே வழிகேட்டான்னு அர்த்தமாயிரும். அடுத்து, முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அவங்க பழைய முறை பிரகாரம் கல்யாணம் பண்ணி அவர் வந்து இப்ப திருந்தி வந்தாருன்னா அவருக்கு என்ன சட்டங்கிறாங்க, அவருக்கு இதே சட்டம் தான். அவர் திருந்தி வந்தாருன்னு சொன்னா மார்க்கத்தில் என்ன இருக்குன்னா, அவர் இஸ்லாத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டாரே ஆனால் அதற்கு முன்னர் அவர் செய்த பாவங்கள்லாம் அழிக்கப்பட்டுரும் அப்படின்னு இருக்கிறது. இந்த பாவங்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அது அல்லாவுக்கு செய்யற பாவங்கள் தான், மனிதனுக்கு செஞ்ச பாவங்கள்லாம் அழிக்கப்படாது. நம்ம ஒரு காபிரா இருக்கும்போது என்ன செய்யறாரு, ஒரு ஆள்கிட்ட 100,000 ரூபாய் மோசடி பண்ணிட்டாரு,
உன்ன களிமாச்சனோன 1 லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் மன்னிச்சிருவானா? அது மன்னிக்க மாட்டான். ஏன்? அந்த 1 லட்சம் ரூபா கொடுத்தவங்க வந்து நாளைக்கு கேஸ் கொடுப்பான், இல்லாட்டா அல்லாஹ் எனக்கு ரூபாயை தந்து ஏமாத்திட்டு போயிட்டாண்டு. அதுக்கு இவருடைய நன்மைகள் அவன் இழந்து ஆக வேண்டும். அது இஸ்லாம் வந்து முந்தி உள்ளதெல்லாம் அழிக்கும் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஹுக்கூக்குள்ள அல்லாஹ்வுடைய ஹக்குகள்ல தான் அழிக்கப்படுமே தவிர, அடியார்கள் சம்பந்தப்பட்ட ஹக்குகளுக்கு வந்து இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டார் என்ற காரணத்திற்காக வேண்டி அதுக்கு வந்து மன்னிப்பு கிடையாது. அடியார் மனிதன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அடுத்தவனுக்கு நியாயம் வழங்கணும். அல்லாஹ் வந்து நியாயத்திற்கு வழங்கக்கூடியவனா இருக்கிறான், அவன் ஆதில், அவன் அதில் அதில் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவன் நேர்மையாளனா இருக்கிற காரணத்தினால இன்னொருத்தனுடைய சொத்தை அபகரிக்கிறது, இன்னொருத்தனுக்கு மோசடி செய்வது, இந்த மாதிரி எல்லாம் செய்து விட்டு இஸ்லாத்துல வந்து எனக்கு எல்லா பாவமும் அழிந்து விட்டது என்று சொல்லக்கூடாது. அதெல்லாம் அழிக்கப்படாது. அதுக்கு என்ன செய்யணும், இஸ்லாத்துல வந்த பிறகு அதுக்கு பிராயச்சித்தம் தேடி அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவன்கிட்ட திருப்பி கொடுங்க, அப்படி செய்யணும். அதே மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு ஒருத்தர் வந்து இஸ்லாத்துல வந்துட்டார்னா அவர் வந்து புரிய வைக்க வேண்டாம், இதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல, நீங்க பெண் வீட்டார்ட இருக்க வேணாம், நீங்க இன்னைக்கு மாத்திக்கிறங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தா வசதி தந்தானா திருப்பி கொடுங்க, இல்லைன்னா சம்பந்தப்பட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறங்க, என்னை மன்னிச்சுக்கப்பா, நான் திருப்பி தரம் மூத்தா போயிட்டேன்னா என்னை குற்றம் பிடிச்சிடாதே என்று சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிறேன்னு மாத்திக் கொள்ளணுமே தவிர அதுலேயே தொடருவதற்கு அனுமதிக்காது. ஒரு பாவத்தை தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா திருந்துவதற்குரிய அளவுகள் என்ன, அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஒருத்தன் போய் பிடிக்கிறான், குடிக்கிற திருந்திருக்கேன்னு அர்த்தம், நான் திருந்துட்டேன், ஊதி ஊதி விட்டு திருந்துட்டேன்னு சொன்னா திருந்துட்டேன்னு சொல்லி அடுத்த வினாடி இழுக்கிறான், திருந்துட்டேன் மறை இழுக்கிறான், இது எப்படி ஏத்துக்கிறீங்க? அப்ப பெண் வீட்டில் போய் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு தவறான ஒரு நடைமுறை இருக்கும் பொழுது திருந்துட்டேங்கிற மறப்ப எங்க தான் போறான், திருந்துட்டேன் மறை போறான், திருந்துட்டேன் போறான் அப்படி இருக்கக்கூடாது. திருந்திருக்க அர்த்தம் என்ன, அதுல இருந்து மீளணும், அதுல இருந்து வெளிவரணும். வெளிவர்றது இல்லாமல் திருந்துட்டேன்னு சொன்னா அதையாவது குடிசையோ, ஒரு குடிசையில கூட இருங்க, ஒரு வாடகை வீட்டில் கூட இருங்க, அதுக்குரிய சக்தி இல்லாம போனால் அல்லாட்ட தவா செஞ்சு அல்லாட்ட உதவி கேளுங்க, அல்லா வாடகை கூட வசதி இல்லை, எனக்கு முடியாத நிலையில் இருக்கிறேன், எனக்கு சீக்கிரம் ஒரு வழியை காட்டுன்னு அல்லாட்ட கேளுங்க. இயலுமானால் உங்களால் என்ன அளவுக்கு இயலுமோ அவ்வளவு சீக்கிரமாக இருந்து விடுபடுவதற்கு முயற்சி பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நன்மை தரும். இஸ்லாத்துல வந்தவருக்கு இதுதான் சட்டம்.